ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாங்கிரி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எக் கிரேவி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ் இதுக்கெல்லாமே சூட் ஆகும். இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன், ஹீட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பாருங்க, ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து 2 தக்காளி ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இப்போ இந்த வெங்காயம் வதக்கி வச்சிருக்கிறது வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டை இப்போ ஹாஃப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த கரம் மசாலாவில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கிடும். இது கூட 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 4 பல் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜை வந்து அரைச்சி வச்சு அந்த வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு செமி கிரேவி மாதிரி தான் வேணும். ஆனால் இது கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, முட்டை ஆட் பண்ணியாச்சு. பாருங்க, இப்போ வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, நான், கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் நீங்கள் சூட் பண்ணி சாப்பிட்லாம். இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.